நாம் காலையிலிருந்து இருவரில் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வெறுப்புகள், எத்தனையோ சங்கடங்கள், இதை போன்ற உணர்வுகள் இங்கே பதிவு செய்து உணர்வுகள் எழுத்து அதன் உணர்வு ரத்தத்தில் கலந்த பின் அதனுடன் விளந்த அணுக்கள் அதை அதை பிரித்து எடுத்துக்கொள்ள. இப்ப சூரியனால் இங்கே செடிகொடிகளை எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த பூமியிலே படரப்போம்போது அதனதன் மரத்தில் வைத்த வித்துகள் அதாவது கவர்ந்து கொள்வது போல எந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தும் இது வினையாக்கி அதன் தலையை நமக்குள் இயக்கிவிட. இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு ஒலிபரப்பாகும் உணர்வலைகளை நாம் எந்த ஸ்டேஷன் அலவரிசையில் வைக்கின்றோமோ அதே அலவரிசையில் நீங்க டிவி இயக்கினால் அதை கவர்ந்து படமும் காட்சியும் அதோட சொல்லுக்கு சொல்லுகின்றது. இதை போல ஒரு திட்டினவனை எண்ணுவுடனே நமக்குள் அந்த வேகமும் துடிப்பும் வருகின்றது, கோபம் வருகின்றது, நம்ம குழந்தை கூட பேச வருகின்றது. அந்த கோபத்தை நிறைவேந்த நம் வியாபாரத்தை கெடுக்க பார்க்க முடியாம கெடுக்கும் தன்மை வருகின்றது. நமக்குள் பதிவான நினைவுகளை மீண்டும் நம்மை இயக்கின்றது. நம்ம எரியாமலே தீங்குகளை செய்ய சென்று சந்தர்ப்பம் எல்லாமே எதன் வலு அதிகமாகின்றதோ சோர்வடைய போகும்போது நம் சிந்தனை மாறுகின்றது. ஆக விஷம் என்ற நிலை வரும்போது நல்லதை எண்ணி இயங்கும் போது கோபம் வருகின்றது. கோபத்தின் நலவென்று முழுமை சிந்தனை இழந்து அழித்திடும் உணர்வை வருகின்றது. அதிக வேதனை ஆகும் போது நினைவையை முழுமை இழந்து விடுகின்றது. இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் வருகின்றது. நாம் தவறு செய்தமா? எல்லாமே சந்தர்ப்பம் தான். இது சந்தர்ப்பத்தால் நாம் இயக்கி வருகிறோம். நல்ல சந்தர்ப்பத்தை மனிதனால் ஏற்படுத்த முடியும். அந்த சந்தர்ப்பத்தை மனிதன் தான் பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைதான் குளித்து அழுக்கை நீக்கி இது உணர்வின் தன்மை என்பதும் நாம் அந்த அகழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமாகி இந்த உடலில் நஞ்சினை கரைத்து இன்று ஒளியின் சரீரமா இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை நான் பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை நமக்குள் உருவாக்க முடியும். அது என் உடலுக்குள் பெற வேண்டும், என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பம் மனிதனால் சந்தர்ப்பத்தால் உருவாக்கப்படுகின்றன. சூரியன் இயக்கங்கள் இதை கவர்ந்தோ சந்தர்ப்பத்தால் மோதும் போது மரம் செடி கொடிகள் மாறுகின்றது. அப்பறை சொன்ன மாதிரி இதை போலதான் சந்தர்ப்பத்தால் நரி அதன் முயலை பார்க்கும்போது முயல் நரியை பார்க்கும்போது சந்தர்ப்பம் அதன் வலுவை எடுத்து இந்த உடலை விட்டு சென்ற பின் நரிக்கு இரையாகி உணர்வின் தன்மை அந்த முயல் நரியாக மாறுகின்றது. இது எல்லாம் சந்தர்ப்பம் தான். மனிதனான பின் நாம் தீமை என்ற உணர்வை சந்திக்கும் போது உணர்வை நுகர்ந்து நமக்குள் அந்த தீயவினைகள் மாறுகின்றது. ஆக இதுவும் சந்தர்ப்பம். நாம் சந்தர்ப்பத்தால் நாம் நல்லதை செய்தாலும் தீமையின் வலிமையை சுவாசிக்கும் போது நல்லவையை மறைகின்றது, நம் உடலில் நோய்கள் வருகின்றது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மாற்ற வேண்டுமா இல்லையா? நல்ல யோஜனை செய்திருப்பார். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் காலையும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கினாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினோம். இந்த உடல் அழுக்கை நீக்கி இந்த வந்த பின் இந்த ஆதி மூலம் என்ற உயிர் நாம் எத்தனையோ கோடி உடல்களை பெற்றாலும் இதையெல்லாம் பதார்த்தமாக சாப்பிட்டோம் இந்த பிள்ளை யார் என்று நம்மை சிந்திக்கும்படி செய்து இந்த உண்மை அறிந்தான் அகசியன். அகண்ட அண்டத்தையும் அறிந்தான். நஞ்சினை மாற்றினான், உணர்வை ஒளியாக மாற்றினான். ஆனால் துருவத்தின் ஆற்றலை பெற்றான். தன் பெற்ற சக்தி தன் மனைவி கொடுத்தான். வசித்தல் மந்தை போல வாழ்ந்தான். இரு உயிரும் ஒன்றானது, இரு உணர்வு ஒன்றானது. துருவத்தை எல்லையாக வைத்த அந்த உணர்வு எல்லையில் இன்று வரும் நிலையை நஞ்சை கிடைத்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வருகின்றான். மனிதனான உணர்வு சென்றதும் அதே மனித இனத்திற்கு அதன் வழியில் நாம் பெறக்கூடிய தகுதி இது என்ற நிலைதான். மிருக நிலை போட்டு யானையின் தலை போட்டு மனிதன் உடலை போட்டு நாம் எதை பெற வேண்டும், நாம் எந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும்? அவன் சந்தர்ப்பத்தால் அவன் எடுத்தான் ஒலியின் உடலை பெற்றான். அதே போல நாம் அந்த இப்போது உங்களுடைய சந்தர்ப்பம் உயர்ந்த கருத்துக்களை கேட்கிறேன். அரசியல் கூட்டங்களில் போன என்ன செய்து அவன் அப்படி செய்தான் இவன் இப்படி செய்தான் தவறு செய்தான் விடுவனா என்று நான் பேசும்போது அதுவும் அந்த சந்தர்ப்பம் தான். அவன் கட்சியின் நிலைகள் வரப்போம்போது பகமை ஊற்றி இருக்கட்டும் அவனை பார்க்கின்றேன், அவன் இருக்கட்டும் பார்க்கின்றேன். அதே சமயத்தில் மதத்தின் நிலையில் வரும் சந்தர்ப்பம் ஒரு நமக்கு மதம் வேறொரு மதம் அவன் தவறு செய்வான் இந்த மதத்தை பார்த்த சந்தர்ப்பம் போது பகமை. ஆக ஒரு இனம் மதம் இனம் மொழி என்ற நிலை என்பது ஒரு மொழிக்காரனை பார்த்தவனே சந்தர்ப்பம் அவன் மேல் வெறுப்பு வருகின்றது என்கின்ற இந்த உணர்வு தான் ஊட்டியுள்ளோம். ஆக மதத்துக்குள் இனம் என்னை பார்த்தப்பன் பகமை உணர்வு கொண்டு இந்த இனத்துக்காரன் போறான் விடாது அப்படிங்கிறான். இதை போல சந்தர்ப்பம் பகமையை வளர்த்து கொண்டே செல்லுகின்றது. ஆனால் நம்முடைய சந்தர்ப்பம் மகிழ்ச்சிகள் காட்சி அறுவடை அந்த உணர்வின் தன்மை நம்மை அறியாத இயக்கம் இருளை அகற்றுவதே சந்தர்ப்பம். இந்த உணர்வு நம் முழுமையாக்கப்படும் இந்த சந்தர்ப்பம் நமக்குள் அது உருவாக்கும் சந்தர்ப்பமாக இது உருவாக்கிவிட்டால் தீமை நீக்கும் அந்த சக்தியை நாம் பெறுகின்றோம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெறப்படும் போது நம்முடைய சந்தர்ப்பம் எந்த நேரத்தில் தீமை என்றால் இந்த வலிமை கொண்டு அதை மாற்றி அவன் உணர்வை நாம் வலிமை கொண்டு நாம் பெறவில்லாத நிலை அடையமன் அவன் எங்கே சென்றான் அந்த உணர்வு அங்கே
எனக்கு இப்படி செய்தான் என்று பகமை கொண்டு உடல் விட்டு சென்றால் அவன் உடலுக்குள் செல்லும். நாம் எந்த பக்தி உண்டு அந்த தெய்வத்தை வணங்கினோமோ இந்த உடல் விட்டு சென்ற பின் அந்த பக்தியின் மந்திரங்களை சொல்லும் அவனுக்குள் அடிமையாகி விடுகின்றோம். இதை போன்றுதான் உண்மையின் இயக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் எதை பெற வேண்டும், நாம் இனி இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போ உங்களுக்குள் உபதேசிப்பதும் உணர்வை பரிவாக்குவதும். நாம் இந்த முறைப்படி அந்த அகசன் கூறிய வழிப்படி காலையில் குளித்து எழுந்து வந்த பின் இந்த அகசன் நம் பிள்ளை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், இந்த மனிதனான பின் வேக வைத்து சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிட இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார், உயிரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்று இந்த உண்மை அகசன் அறிந்தான். துருவனானான், துருவத்தின் ஆற்றலை பெற்றான். துரு மகிழ்ச்சி ஆனான் திருமணமானது, துரு மகிழ்ச்சி ஆனான் துரு நட்சத்திரமானான். அதனின்று வரும் அந்த பேரர்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு இந்த சிலை பார்த்து உணர்வை பதிவாக்கி அதை நினைப்பூண்டு அதை கவர்ந்து சுவாசித்து நம் உயிரிலே பற்று என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும், என் உடலுள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஒரு பல முறை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை வைத்து புருவ மத்தியில் ஈர்த்து தன் உடலுக்குள் அதை செலுத்தி இந்த ரத்தங்களில் கலக்க செய்யும் போது என்ன அணுக்களையும் இந்த வலு கொண்ட நிலை உழப்பும்போது இந்த நாம் வெளியில வந்து காலிலிருந்து சாயங்காலம் எத்தனை விதமான உணர்வு இருக்குது, இதையெல்லாம் நமக்குள் எடுத்து நம் உடலில் இந்த தீய அணுக்கள் வளர்வதை தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் அதை எதிர்த்தி இந்த இதை அனாதை ஆக்கிவிடுகின்றோம். இப்படி காலையிலிருந்து 4 மணிகளையும் செய்து கொண்டால் காலை 4 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் சூரிய உதயம் பூமியில் வந்து விடுகின்றது. அப்ப இழுக்க தவறுனே இதை அதை இழுத்து சென்றிடும். நம் ஆன்மா தூய்மை ஆகின்றது. இந்த ஆன்மா தூய்மை ஆனப்பில் நாம் என்ன செய்யணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா பரணும். இப்ப தாய் நமக்காவது எத்தனை வேதனைப்பட்டது, நாம் சிறு பிள்ளையிலிருந்து இன்னும் மனிதனாகவர்களும் இன்றும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தாயை தரவேறு. ஆக நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்காக வேண்டி வேதனைப்பட்ட உணர்வுகளும் நோயாகி எத்தனை வேதனைப்படுகின்றது. இப்ப நாம் எதை எண்ணணும், எனக்காகப்பட்ட அந்த துயரங்கள்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் என் அன்னதந்தை உடல் முழுதும் படர்ந்து அதில் உள்ள தீய வினைகள்லாம் நீங்கி மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெறவேன். நம்மை மனிதனாக உருவாக்கிய தாய் தான் கடவுள், தாய் தந்தை தான் கடவுள். ஆனால் அதே சமயத்தில் நம்மளை தெய்வமாக காத்தது தாய் தான். பல தொல்லைகள் இருந்தாலும் அதை தனக்குள் எடுத்துக்கொண்டு தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ வைத்தது. ஆகவே நம் மனிதன் வாழ நல்ல குணங்களை ஊற்றியது குருவாக இருந்ததும் தாய் தான். ஆகவே நம்ம தாய் நமக்காக வேண்டி தான் அத்தனை தொல்லைகளையும் பற்றி நம்மை வளர்த்ததை அந்த தாய்க்கு நாம் என்ன செய்தோம். ஆகையினால நாம் தாய் தந்தையை நாம் மனதில் எண்ணி நமக்கு அவர்கள்தான் கடவுள், ஆனால் அவருக்கு நமக்காக ஏற்பட்ட துயரங்கள் எப்படி நீக்க வேண்டியது என்பதற்கான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற எண்ணம். நாம் சோப்பு போட்டால் நுரை அனைத்தும் நூலுக்குள் புகுந்து மேல் இருக்கக்கூடிய அழுக்கை போக்குவது போல துருவ நட்சத்திரத்தின் நுரை நம் உடலுக்குள் செலுத்தி நம் ஆன்மாவின் அழுக்கை நீக்க செல்லான அதை ஆகிவிடுகின்றோம். சூரியன் கவர்ந்து விடுகின்றது, நம் ஆன்மா சுத்தமாகின்றது. சுத்தமான பின் நாம் என்ன செய்யணும், என் அன்னதண்டிக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அதன் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி பெற செய்தல் வேண்டும். எதை, அந்த தாய் அது பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் பிரார்த்தனை செய்து அது எனக்காகப்பட்ட துயரங்கள்லாம் நீங்கி அந்த மகிழ்ச்சியினால் வட்டத்தில் வாழ்ந்து மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என் தாய் தந்தைகள் என்றன. அதே சமயத்தில் இந்த தாய் தந்தையின் உடலை வச்சு பிரிந்து சென்றால் எனக்காக எத்தனை என்னை மனிதனாக்கி இத்தனை வழியும் காட்டி என்னை செல்வத்தையும் கூட்டி என்னைக்கு எனக்காக நீ துன்பத்தை அனுபவித்தாய், இந்த துன்ப உடலை இன்று இதுவரையும் பட்டது போதும், இந்த உடலை விட்டு நீ சென்ற பின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அதன் உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் கரைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக அந்த துணை நட்சத்திரத்துடன் வாழ்ந்து என்றும் பிறவில்லா நிலை அழிந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நம்ம மூதாதைகளை அங்கு செலுத்த வேண்டும். நம்ம தாய் தந்தை நாம் கடமை என்றால் அவர்கள் நம்மை மனிதனாக்கினார். அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் மனிதனாகப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் எடுத்து அந்த சூட்சம் சரீரத்தை நமக்கு இயக்க முடியும். ஒரு உடலையே இயக்கும் இந்த உணர்ச்சிகள் அந்த உணர்வின் தன்மை நம் உடலாக இருக்கும்போது சூட்சம சரீரத்தை எளிதில் நாம் கொண்டு செல்வதற்கு தான் அங்கே கொண்டது. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமோ, செத்த பொறுப்பாடு இருக்க வேண்டிய மந்திரம் எந்திரம் எல்லாம் சொல்லிட்டு
கடைசியில் அங்க கொண்டு ஆத்துல கரைச்சு காக்காய் டீ இட்டு அந்த அதுக்கு அந்த உணவு போட்டு வந்த உடனே வீட்டுல எண்ணெய் தேய்ச்சி தலை முழிட்டு எங்க இருந்த அந்த கஷ்டமெல்லாம் அவர் இருக்கும்போது எத்தனை கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் தேய்ச்சி குளிச்சு போட்டு எல்லாரும் சொந்த பந்தமெல்லாம் புது துணியை கொடுத்து கட்டி தலைமகன் கையில மாவிளக்கு வச்சு அதுல நெய் தெய்வம் விட்டு அணையோ விளக்காக கொண்டு போய் விநாயகர் கோயில போய் அந்த தீபார்த்தனைக்கு அர்ச்சனை செய்துவிட்டால் மோட்ச தெய்வமா நாம எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம். ஆக உண்மையும் இயக்கத்தை நாம் அறிய முடியாது செய்து வைத்தனர். ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும்? நல்ல யோஜனம். இதைத்தான் காலையில் நாம் இதை செய்து தாயின் உணர்வு நமக்குள் உண்டு. ஆக அவருக்கு துயரப்பட்டிருந்தால் அவருக்கு நலமாகும் என்று நலமாகின்றது. உடலை விட்டு பிரிந்து சென்றால் இதே நேரத்தில் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் அன்னிகண்டு உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்பெறும் உணர்கள் கரைந்து என்றொன்றும் அழியா ஒளி செவியன் பெற்று எங்களை அறியாத இருளை நீக்கி என்று நல்வழி காட்டும் அருள் சக்தி பெற வேண்டும் என் தாய் இருந்தேன் சொல்றேன். இப்ப அதே மாதிரி நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் அவர்கள் இன்னொரு பிறவிக்கு போகாதபடி இதை போல நாம் எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் இந்த உணர்வு அங்கே சேருகின்றது. இது மனிதன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். ஆக அங்கு அடைத்தின் தன்மை வரும்போது அந்த தாய் தந்தையை நமக்கு குரு. ஆக உணர்வின் தன்மை இருளை நீக்கி அந்த உணர்வு ஒளியாக்கப்படும் போது அது எண்ணி இருக்கும் போதெல்லாம் உங்க இருளை நீக்கி உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க வேற ஒண்ணும் முடியாது அம்மா என்று அந்த அருளை நாம் பெற வேண்டும். என் வாழ்க்கையில் இருளை நீக்க வேண்டும், சிந்தித்து செயல்படும் அந்த அருள் நாம் பெற வேண்டும் என்று தாயை எண்ணிப்பாரு. கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆயிரம் சாமியாரை பார்க்கிறதாரு உங்க தாயின் உடலை வைத்து அதே மாதிரி ஒளியாக்கிவிட்டு நீங்க எண்ணும் போது எத்தகைய துயரத்தை நீக்கும் ஆற்றல் உன் தாய் தந்தை கொண்டு அதை பிரச்சுவதுதான் இது வினையாக்கி கணங்களுக்கு அதிபதியாக்கி உன் வாழ்க்கையில் நீ எப்படி வளர வேண்டும் என்பதனை தெளிவாக கூட்டினான் அகசி. அதை நாம் யாராவது பின்பற்றமா? அதை நீ எதை வினையாக்க வேண்டும்? வாழ்க்கையில் நீ எதை கணங்களுக்கு அதிபதியாக? இப்ப சில பேர் கேட்பாங்க நீங்க எங்க தாயை வணங்க சொல்லுங்க. எங்க தாயை நான் எப்படிங்க வணங்குறது? எனக்கு ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணை எனக்கு இத்தனை துயரத்தை சங்கடத்தை கொடுக்குது, என் தாயை நான் எப்படி வணங்குறது? இப்படி சொல்ற தாயின் தகவல் திட்டவங்க தான் நான் இருக்கிறேன். தன்னை நியாயப்படுத்தி தான் உண்டே தவிர நாம் அந்த தாயின் உணர்வுகளை நாம் அறியவில்லை. தாய்க்குண்டான சக்தி என்று நீ வேணும்னு இதை முறைப்படி செய்தால் காட்டுக்குள்ள யானையை துரத்துது என்று வைத்துக் கொள்ளும். அம்மான்னு மட்டும் சொல்லி பாருங்க அந்த யானை நிக்கதான் உங்களை அடிக்குதான் பார்க்கலாம். ஐயோ முருகான்னு சொன்னாலும் கூட போட்டாலும் முருகன் அங்கே காக்க மாட்டான். நாராவது ரீ முருகு மாற்றி அமைக்கும் சக்தி இருந்தாலும் முருகா என்றாலும் வேதனை கிடந்த நிலையில் விஷத்தில் பாலை போட்டு பயத்தின் உணர்வு இங்கே வருகின்ற ஆக தாயை எண்ணி அந்த காக்கு உணர்ந்தால் அந்த வலிமை உங்களை காக்கும். இப்ப ஒரு தெருவில் நாயை கடிக்கிறதுன்னு வச்சும் அம்மானு மட்டும் சொல்லிட்டு நிக்கிட்டு நாய் கடிக்குதான்னு பாக்கலாம். அப்படியே நிக்கும் அய்யோ நான் முருகா அப்படின்னு சொன்னா உடனே கடிச்சு பார்க்கலாம். அப்ப அப்பேற்பட்ட தாயின் உணர்வை நான் மறிக்கிறோமா? யாராவது மறிக்கிறது இல்லையே. தாயை உதைக்கிறவங்கதான் இருக்கிறான். நிறைய பேர் சாப்பாடு கூட போய் எழுது போ நியாயம் அப்படின்ட்டு நீ ஆயிரம் தானே தாயை அழிச்சு விடு, அழிச்சிருங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க பையன் இந்த மாதிரி ரோட்ல போனாலுங்க விழுந்துட்டாங்க. அட பாவி மகனே என்னை எத்தனை திட்டு திட்டுனேன், நீ இப்படி ஆயிட்டியானா? அந்த தாய் ஆனா இந்த மாதிரி தாய் போய் வெளியில போய் எங்கேயாவது கீழே வந்துட்டு உங்க அம்மாங்க சனி அப்படியே தொலைச்சும் போ. நம்ம பெத்த பிள்ளையதான். அப்ப தாய் பக்தி எவ்வளவு இருக்குது? நான் வளர்த்து கொண்ட உணர்வு இந்த உடல் நீச்சை தான் வருகின்றதே தவிர ஆனால் மனிதன் என்ற அறிவு ஆறாவது அறிவு காத்தியே என்ற நிலையில் இழந்தே இருக்கின்றோம். அதை மாற்றுவதற்கு ஞானி அவன் கண்ட உண்மைகள் மக்கள் பெற வேண்டும் என்று காட்டினான். இப்ப என்ன செய்யும் வாதாபி கணவிதி அந்த கணவிதி இந்த கணவிதி என்ற நிலைகள் சொல்லி அவனுக்கு அர்ச்சனை செய்தால் அபிஷேகம் செய்தால் அதை எனக்கு காப்பாற்றுவான். அதை காப்பாற்றவில்லை என்ன கடைசியில் என்ன செய்யறது? எல்லாம் செய்தே என் தலைவிதி எல்லாத்துக்கும் நான் செய்தான் பார்த்தேன் தலைவிதி என்னை விடலை எப்படிங்கிற இந்த விதிக்குத்தான் வருகின்றார்கள். ஆகவே நாம் இத்தனை ஜோதி ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து கல்யாணத்தை பண்ணுவாங்க எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் நல்லகாலம் வருவாங்க. இங்க எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டான்னு அது என்ன செய்யுது? தலைவிதி இப்படி ஆகிப்போச்சு. உன்னை ஏன் நீங்க ஜோசியம் பாக்குறீங்க ஜாதகம் பாக்குறீங்க? தலைவிதி ஆகுதுன்னு தெரியும். விதிப்படி நடக்கட்டும், நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கட்டும், ஞானி உணர்வு பெறட்டும். காலையில் எழுந்திரிச்சுன்னா நாங்கள் வசித்து வந்து போல வாழணும், நல்லாயினி போன்று நாங்கள் வாழணும், சாவித்திரி போன்ற வாழணும், எங்கள் அன்னதண்டை அருள் வேண்டும் என்று நீங்க சொல்லி பாருங்க. இந்த ஜாதகம் எப்படி திரும்புதுன்னு பாருங்க. இந்த செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி போட்டு கடைசியில் அந்த பெண்ணின் தன்மை என்ன செய்யுது?
மாப்பிள்ளை வருவாங்க போய் செவ்வாய் தோஷம். ஆக மாப்பிள்ளைக்கும் செவ்வாய் தோஷம், பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம், இந்த ரெண்டு இருந்தாலும் ஒத்துக்கிடுமா? அப்படி வச்சு இந்த மாதிரி சாஸ்திரம் பார்த்து எத்தனை கல்யாணம் சரியா இருக்குது? ஆக மட்டும் நாம் அண்ண தம்பி உணர்வின் தன்மை நம்முடைய ஜாதக பிரகாரம், தாயின் உணர்வின் தன்மையும் அகையின் உணர்வை நமக்குள்ள இருந்தால் இந்த குரு என்ற நிலை வருகின்றது. உயிர் என்ற நிலையில் குருவாக்கப்படும் போது ஒளி என்ற உணர்வு பெற்ற குரு அகசியம். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை குரு பார்வை இருந்தால் இவரையும் நீக்கிடலாம். ஆனால் அந்த சாஸ்திர அடிப்படை இதை சொல்லியிருந்தாலும் இது யாரும் பின்பற்றுவதில்லை. ஆக மனிதன் வாழ்க்கையின் உடலுக்கே தான் ஜாதகம் பார்க்கின்றன. ஆனால் சூரியனுக்குண்டு ஜாதகம், சனிக்குண்டு, எல்லா கோள்களுக்குண்டு, தாவர இனங்களுக்குண்டு, மிருகங்களுக்குண்டு, மனிதனுக்கு ஜாதகம் இல்லை. ஆக உயிரென்ற உணர்வின் தன்மை கொண்டு உணர்வின் வலை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர், அதன் உணர்வை எடுத்துக்கொண்டால் உணர்வின் தன்மை ஒளியாக மாறுகின்றான். இப்ப ஜாதகப்படி நாம் என்ன செய்யறோம், நீங்க எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ, நோய் உழப்பும்போது இன்ன வக்கிரமத்தில் இருந்தனால் இன்னது, அதை ஜாதகப்படுத்தி வக்கரப்படுத்தி இதில் வந்துடும்போது இன்னதான் நடப்பான், அதன் உணர்வு வந்து விடுகின்றது. ஆகவே அந்த ஞானிகள் காட்சி அகசின் நிலையில் நாம் எடுக்காத தவறு, நம்முடைய ஆசையின் உணரும் போது எது வளருதோ, ஜூசி கேரட்ட போனோம்னு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு அந்த தெய்வம் குறை இருக்கு, இந்த தெய்வம் குறை இருக்கு, நீ அதுக்கு இதை செய்தால் நல்லா இருக்கு, இதுக்கு சாந்தி செய்வதற்கு இவ்வளவு காசு, இதை கொடுத்து சாந்தி நிமித்தி ஆகின்றதா? அதை தேடி சென்றவன் நினைச்சாங்க, உனக்கு ஆகாதவனுக்கு பல பேர் இருந்தாங்க, அவங்க உங்களுக்கு தோஷம் செய்துட்டாங்க, அதனால நீங்க அந்த தோஷத்தை நினைக்கிறதுக்கு இவ்வளவு செல்லவன், அந்த தோஷம் நீங்குகின்றவன், தோஷத்தை ஒட்டி விடுகிறான். உணர்வின் தன்மை நமக்கு பதிவாகி மீண்டும் எனது அவர் சொன்னால் ஜோசியம் தோஷம் இருக்குது, ஆனால் இந்த தெய்வ குறை இருக்குது, அதை வளர்த்துக் கொள்ளுகின்றான், நீ அதுக்கு போய் சாந்தி செய்து விட்டால் நல்லதாக சொல்றான் வருகின்றதா? ஏனென்றால் இதையெல்லாம் கோயிலை எப்படி வணங்க வேண்டும் என்ற நிலையை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் தத்துவத்தை நமக்குள் சொல்லி அதை எல்லாம் சுத்தப்படுத்தி இந்த ஆலயம் வருவோரெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும், மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், அன்னதந்தை அருளை பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்தாவிட என்ன செய்ய, நாம் இன்று காலையிலிருந்து எத்தனை பேரை நான் சந்தித்தனோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி படர்ந்து அவன் குடும்பம்லாம் நலம் பெற வேண்டும், அவர் ஒன்றுபட்டு வாழும் தன்மை வேண்டும், இந்த உலக மக்கள் அனைவரும் அறுவழி வாழ வேண்டும் என்று எல்லாரும் சொன்னா எப்படி இருக்கும்? இந்த பகமை மறக்க செய்கின்ற இதன் வழி வந்தால் ஒவ்வொரு குணங்களும் நமக்குள் எப்படி மனிதனாக்கி என்று, அப்ப நாம் வேதனை நல்ல மனம் கொண்டு ஒருத்தனை வேதனைப்பட செய்ய, அந்த வேதனை என்ற உணர்வு வந்த பின் நமக்கு நோயா மாறுகின்றது, மனிதன் உணர்வு உறுப்பை மாற்றுகின்றது, குணங்கள் மாறுகிறது, நல்ல செயல் செய்யும் அந்த தெய்வம் அழிந்து விடுகின்றது. இந்த தெய்வத்தை நீ காக்க என்ன செய்வீர்கள் என்று அந்த கோயிலில் நல்ல தெய்வங்களை வழித்து வைக்கின்றனர். அப்ப நாம் என்ன செய்து அதுக்கு வைர கிரீடம், மலர் மாலைகள், தங்க ஆபரணங்கள், கனிகளை வைத்துள்ளார்கள். ஆகவே அதையெல்லாம் தரையிட்டு மூடி நாம் எதை பெற செய்கின்றனர்? நாம் தீபத்தை காட்டிய பின் அங்கே பொருள்கள் தெரிகின்றது. அப்ப நாம் பொருள் அறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரன் இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் இசக்தி பெற வேண்டும். ஈஸ்வரன் இப்ப திடீர்னு என் கணவர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னா என் கணவர் பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி வரும் அப்படின்னு சொல்லி என்னன்னு, என் மனைவிக்கு அந்த கோபம் அடிக்கடி சண்டை போடுறதுன்னு நாம் மட்டும் நாம் சொல்லுகிறோம், என் மனைவிக்கு அந்த பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், எங்கள் இருமனம் ஒன்றுனு அந்த பேரருளை பெற வேண்டும், அந்த தெய்வீக பண்பை நாம் பெற வேண்டும், இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், என் கணவர் என் மனைவி பெற வேண்டும், என் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று இதை எடுத்து இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் இதே மாதிரி எண்ணி இந்த உண்மை உணர்ச்சி மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும் என்று இந்த வினைகளை எடுக்கும்படி செய்கின்றன. அப்ப நமக்குள் எது நடக்கின்றது? அப்ப அந்த கோயில போய் நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நானும் சொல்றேன், நீங்க சொல்றேன். அப்ப நாம் என்ன செய்யறோம்? பக்திங்கிறது எது? நீங்க அந்த கோயில போய் இந்த தெய்வீக குணத்தை பெறவங்க, தெய்வீக பண்பரும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வரணும், என்கிட்ட தொழில் செய்யறவங்களும் இதே மாதிரி இருக்கும், நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் ஆகணும், என் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி வரணும், என் மனைவிக்கு அந்த நினைப்பு, என் பையனுக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும், அலுவலர் பெற வேண்டும், அந்த தெய்வீக பண்பை பெற வேண்டும், தங்கத்தை போல மனம் மங்காத நிறைவேற வேண்டும், அந்த வைரத்தை போல சொல் ஜொலிக்க வேண்டும், செயல் ஜொலிக்க வேண்டும், வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். குடும்பத்தின் எத்தனை பேர் நீங்க என்றீங்க? இதை என்ன வைக்கிறதுக்கு பொருளை போடுறாங்க, நாம் என்றமா? யாரும் என்றது இல்லையே. நல்ல யோஜனை பண்ணி பாருங்க, தீபார்த்தனை காட்டும்போது இதே மாதிரி பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், இந்த கோயிலுக்கு வர்றவங்கள நிலை பெறணும் என்ற நிலையை இதை எடுக்கிறோம். அப்பவே என்ன செய்யணும்? இந்த கோயில் இதை போய்
இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும், தெய்வீக செயலாக வேண்டும், தெய்வீக பண்பாக நான் இருக்க வேண்டும், இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், என் சொல்லை கேட்பில் வாழ்வில் இனிமை பெற வேண்டும், என் கணவர் சொல்லிலே இனிமை பெற வேண்டும் அந்த செயல், என் மனைவி சொல்லிலே இனிமை பெற வேண்டும் அந்த செயல் பெற வேண்டும், என் குழந்தைகளுக்கு அந்த நிலை பெற வேண்டும். எத்தனை பேர் என்றீங்க குழந்தை மேல பாசமா இருக்கீங்க, அர்ஜனை செய்யறீங்க, அர்ஜனை செய்யும் போது அனுசிதன் நான் இத்தனையும் பார்த்து அவன் செய்ய இந்த மாதிரி செய்யறானே, கோயில்ல போய் என்ன செய்யறீங்க, நகை கணவனுக்கு கஷ்டத்துல காட்டி கொடுத்தா நகையை பார்த்தோன்னு என்ன செய்யறீங்க, எத்தனையும் கொடுத்தாரு தொலைச்சு போட்டாரு. அதே சமயத்தில் இங்க போன உடனே எனக்கு இதுதான் அப்படி பேசுறேன், இங்க மாமியா பேசுறாமா, கணவர் பேசுறா, கணவர் பேசிட்டு மாமியா பேசுறா, இதைத்தான் நம்ம முறையிட்டு கஷ்டத்தை சொன்ன அந்த சாமி செய்யும் தான் நினைக்கிறோம். யாராவது இதை நினைக்கிறோமா? அந்த தெய்வீக பண்பு என் மாமியாருக்கு வர வேண்டும், என் கணவருக்கு வர வேண்டும், என் குடும்பத்தில் அனைவருக்கும் வர வேண்டும் என்று நான் சொல்ல போகும்போது அந்த மாமியார் அந்த கோயிலுக்கு தானே வரும், என் மருமகளுக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும், அறுவழி பெற வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒட்டுப்பட்ட நிலைகள் வர வேண்டும் என்று அங்கு ஒன்று சேர்த்து பகமையை மாற்றி நமக்குள் அந்த நல்ல உணர்வை வளர்த்ததுக்குத்தான் கோயிலை தவிர யாராவது அந்த கோயில நம்ம மறிக்கிறோமா? யாரும் மறிக்கலையே, கோயிலை எப்படி இதே மாதிரி நாம் செய்து அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும், என் கணவர் சொல் ஜொலிக்க வேண்டும், அவர் செயல் ஜொலிக்க வேண்டும், என் குழந்தைகளுக்கு அந்த நிலை பெற வேண்டும், என் குடும்பத்தில் அனைவருக்கு அந்த நிலை பெற வேண்டும். எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் போனோன்னு, கோயில போனோன்னு நான் ஒண்ணு இத்தனை கால இருந்தனே. ஆக இதே சொல்லை நாம் எண்ணி இதே தீமைகளை நீக்காதபடி இந்த தெய்வத்துக்கான விரதம் இருக்கிறேன்னா இதே போல காலை எழுந்து சாயங்காலம் வரையிலும் நாம தீமை நுகராதபடி இதே போல நம்ம காலை எழுந்து சாயங்காலம் வரையிலும் விரதம். அவர் மாமியார் திட்டினதோ, கணவர் திட்டினதோ, பையன் சொன்னபடி கேட்காததோ இதுகெல்லாம் விட்டுட்டு என் கணவருக்கு அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், அருள் வாழ வேண்டும், என் மாமியாருக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அதே போல நாம் ஒவ்வொன்றும் நினைச்சு என்ன செய்யறோம், தீமையை நாம் நுகர்றதில்லை. இது உண்மையான விரதம். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, என் குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது, அந்த தெய்வத்துக்காக வேண்டி இன்னைக்கு புறாணிச்சு விரதம் இருந்து அவங்க நெய்வேத்தியம் அது இதெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு கும்பிடுவீங்க, அப்ப அந்த தெய்வத்துக்கு கொடுத்தானா அந்த விரதம் சாமி மேல பக்தியா இருக்கு. அப்ப இங்க என்ன பக்தி ஆகுது, இங்க நீ நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சோர்வாங்க, சோர்வானவனே செய்து மருமக இப்படி போன போற இன்னைக்கு தான் நல்ல தெய்வமே மருமகளை பார்த்தமே மாமியார் திட்டு இருக்கும், இவங்க விரதம் இருப்பாங்க இந்த கோயில போய் மாமியாருக்கு எப்படி நல்லா அது எந்த இல்லை, அதுக்காக தெய்வத்தை எடுத்து விரதம் எடுத்து சாப்பாடு அங்க போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்போ அந்த மருமக போறதை பார்த்தா மாமியார் என்ன செய்யும், போறா பாரு மாமியார் அந்த பகமான பாருங்க இந்த மாதிரி தெய்வமே அன்னைக்கு இந்த பலவீனம் ஆகும்போது நல்ல குணங்களை எண்ண முடியாது, இப்படிதான் விரதங்கள் இருக்கிறது. ஆக இந்த வேதனை என்ற உமிழ்நீர்கள் வந்தவன் என்ன செய்யுது, நமக்குள் எல்லாம் விஷத்தின் தன்மை அடைந்துடும், ரெண்டு வாய் போட்டவன் என்ன செய்யுது, சரியா ஜீர்ணிக்கல, நான் விரதம் என்ன நல்ல அணுகளை பட்டினியா போட்டு அப்புறம் போட்டாலும் சீ சரியா ஜீர்ணிக்க. அப்ப நாம் எதை விரதம் இருக்கிறோம், அன்னைக்கு வராத சங்கடம் எல்லாம் ஒரு விரதம் இருக்கிற அன்னைக்கு தெய்வத்தை நினைக்கிறது இல்லை, தெய்வமே இப்படி இருக்கிறா பாரு என்னைக்குதான் இதை திறந்த போறாளோ, என்னைக்குதான் எங்க மாமியார் திறந்த போதும், பையன் போனா போறோம், என்னைக்குதான் என்ன பண்ண போறானோ, என்னைக்குதான் திறன தெய்வமே நீ பாரு விரதம் இது எது நல்ல அணுக்கள் சாப்பாடு கொடுக்காதபடி வேதனை எடுத்து விஷ அணுக்களை கொடுத்து இதன் உணர்வைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள முடிகின்றதை தவிர அன்றைக்கு விரதம் என்றால் என்ன, என் குழந்தை அந்த தெய்வீக பண்பை பெற வேண்டும், தெய்வீக நிலையை பெற வேண்டும், பயிரிட்டு போற சொல் வர வேண்டும், செயலுக்க வேண்டும், என் மருமகளுக்கு அந்த நிலை வர வேண்டும், என் மாமியாருக்கு அந்த நிலை வரணும், கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் வர வேண்டும், அந்த தெய்வீக பண்புகள் வரணும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று அவன் மகளிர் கஷ்டங்களை நீக்கி போட்டு நீங்க வீட்டில் இந்த மாதிரி விரதம் இருந்து பாருங்க, இதனால் நோயும் வராது, நம்ம பண்புகளை வளர்க்கிறதுக்காக வேண்டி நல்லதோடு ஆலயமாக அமைத்து நம்ம ஆலயத்தை மதிக்கிறோமா சொல்லுங்க பாருங்க, நம்ம பக்தியா இருக்கோம், பக்தியினால் என்னன்னு தெரியுதான், உயர்ந்தனா அந்த தெய்வீக பண்பை நாம் பக்தி கொண்டு நமக்குள் வளர்க்க வேண்டும், பக்தினா என்ன செய்யுது, தேங்காய் பழம் எடுக்க வேண்டியது, உடைக்க வேண்டியது, அதுக்காக வேண்டி போக வேண்டியது, எல்லாத்தையும் அபிஷேகம் செய்ய வேண்டியது, அதை வந்து அதை சொல்லி போட்டு கஷ்டத்தெல்லாம் சொல்லி போட வேண்டும், எல்லாவும் பார்த்துக்கணும், இதுதான் உண்மையான பக்தி. இப்ப நடக்கிறது
ஆக ஒவ்வொரு உயிரின் கடவுள் அவன் ஆலயம் இந்த உடல் என்ற நிலையை மறிக்க செய்தான் ஞானி. இப்ப யார் மறிக்கிறாங்க? இதை போன்ற நிலைகள்லாம் விட்டு இனி அந்த விநாயகர் தத்துவத்தில் கூறியபடி இப்போ உங்களுக்கு அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை பெறும் தகுதியை பெற்றது. அந்த வலுவின் உண்மை உணவின் தன்மை கொண்டு நீங்கள் எல்லாரும் இனி என்ன செய்யணும்? இப்ப நாம் துருவ நட்சத்திரத்தின் உணரை நாம் பெறப்போகின்றோம். அந்த உணர்வின் தன்மை வலுவெறுகின்றோம். ஏனென்றால் இப்ப விநாயகர் கோயில் காலையில் அஞ்சிலிருந்து ஆறுக்குள்ளுக்க இந்த உடல் விட்டு பிறந்து சென்ற ஆன்மாக்களை சப்தரிசம் மண்டலத்துடன் இணைந்து உடல்பெறும் உணர்கள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அணிந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் அந்த ஆன்மாக்களை வின்சலித்து விடுகின்றோம். இதைப்போல் அந்த உணர்வின் தன்மை உங்களை பழக்குவதற்கு தான் தியானம். அருள் உணர்வை உபதேசித்து உணர்வின் தன்மை வலிவு விட்டு உங்கள் நினைவின் தன்மை கொண்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவதற்கும் அந்த வலிமை கொண்டு உங்கள் குடும்பத்தில் உடலை விட்டு பிரிந்து சென்ற உங்களோட வாழ்ந்த உணர்வுகள் அங்கே உண்டு. இந்த உடலின் வலிமை கொண்டு அருளை பெருக்கி ஆக இந்த சூட்சம சரீரத்தை அங்கே சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து இருசூழ்ந்த நிலையை நீக்கி உயிரென்ற உணர்வின் தன்மை ஒளியாக்கும் தன்மை பெற்றது அந்த ஞானிகள் அது வினையாக்கி ஒளியின் உடலாகும். ஆக நாம் இப்போது உடல் எல்லாம் சீவலிங்கம். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வால் நமக்குள் எடுக்கும்போது ராமலிங்கம் என்ற நிலை வருகின்றது. ஆகவே நாம் எண்ணத்தால் உணர்வின் தன்மை அது ஒளியாக்குதல் வேண்டும். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் நாம் எதை எண்ணினமோ உயிர் அதை உருவாக்கி மனிதனாக உருவாக்கி ராமேஸ்வரம் என்று நமது உடலில்தான் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் ராமேஸ்வரம். நாம் எண்ணத்தால் எந்தெந்த உணர்வு எடுத்தோமோ பல தீமைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்று உணர்வு எடுத்தோம் அந்த உணர்வின் தன்மை நம் உடல் ஆனது. நாம் எண்ணியது எதுவோ அது ஈசனாக இருந்து உருவாக்கியது நம் உடலை ராமேஸ்வரம். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவரையிலும் பல கோடி தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணங்கள் தீமையிலிருந்து உணர்வின் தன்மை பெற்று இன்று பல கோடி உடல் கொண்டு கோடிக்கரை தீமையிலிருந்து நீக்கொண்டு கோடிக்கரை ஆகி ஆக மனிதனாக உருவாகிறது நாம் எண்ணத்தால் ராமேஸ்வரம் தனுசு கோடி. இப்போது நமக்குள் வரும் தீமைகளோ பகமைகளோ வெறுப்போ வேதனையோ இவை எல்லாம் வரும்போது இந்த விநாயகர் தத்துவத்தில் கூறியபடி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இது தொடைத்தால் தனுசு கோடி. ஆக இது விஷ்ணு தனுசு தீமையை நீக்கி உணர்வின் உயிரிப்பட ஒன்றியானது. ஆக நாம் மனிதனாகும் போது பரசுராம் சமப்படுத்த வேண்டும், உடலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சமப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த மனித உடலில் வேதனை என்ற உணர்வு சேர்த்தால் பரசுராம் என்ற நிலை வரும்போது சிவதன்ஸ் அவர் உணர்வை நமக்குள் வரையும்போது அடுத்த உடலை பெறுகின்றோம். ஆக இதை போல நாம் நிலையை வரப்போம்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் என்பது விஷ்ணு தன்ஸ். இந்த உணர்வின் தன்மை மாற்றி நம் உடல் இருக்கக்கூடிய எந்தெந்த நிமிஷம் இப்ப பையன் சேட்டை பண்றான் அப்படின்னு சொன்னா இப்படி பண்றானே இப்படி பண்றானே அவனை வளர்த்துக்கணும். அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை வளர்த்துவோம். அப்ப என்ன அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி அது உணர்வின் தன்மை இது விஷ்ணுதன்ஸ். அவனை எண்ணி ராமனின் பக்தன் ஆஞ்சினே அவனுக்கு ஒரு நல்லது ஒரு நிலை வர வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும், அந்த மகிழ்ச்சி அது உணர்வு பெற வேண்டும் என்று சொல்லாக சொல்லப்படும் போது ஆக ராமனின் பக்தன் ஆஞ்சினேய ஆக நாம் அந்த தீமைகளை நீக்கும் உணர்வின் தன்மை நாம் சொல்லப்படும் போது அவன் உயிலேப்பட்டு வாய்வாக மாறி இந்த உடல் முழுதும் வருது வாய்வு புத்திரன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாய்வு புத்திரன். ஆக சுக்ரீவன் வந்து அந்த சுக்ரீவன் என்பது தீமைகளை நீக்கிறது துருவ நட்சத்திரம். அதன் உணர்வில் சேர்த்து இந்த உடலுக்குள் சென்ற பின் வேதனைப்படுவோர் உணர்வோ அவன் குறும்புத்தனம் செய்வோர் உணர்வுகளோ அவன் பெற வேண்டும் என்று ஊடுருவி அவன் உடலுக்குள் இந்த உணர்ச்சியின் தன்மையை கூறுகின்ற தீமையை நீக்கின உணர்ச்சியின் வலிமையை உள் செலுத்தப்படும் போது அங்கே அதான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு புத்திரன் நான் சுக்ரீவன் மந்திரி. ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு இவனுக்கு நல்வழி காட்டு சிந்தனை திருப்பு நிலை. ஆக நாம் இதை செய்தால் இது வழங்கும் அவன் சேட்டை செய்தான் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது வாலி இந்த வலிமை மிக்க சென்று இப்படி பண்றானே என்ற நிலையில் அவனையும் அந்த உணர்வின் தன்மை வலிமையான செய்கின்றது. வேதனைப்படும் குழந்தைகளை நாம் எடுக்கும்போது வாலி ஆகின்றது, நம்ம நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது. ஆக நாம் என்ன செய்து வாலி ஆகின்றது. வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை கொள்வான். இதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஒரு போர் முறை வந்தால் ஆக வேதனை என்ற உணர்வு அல்லது வேதனைப்படுத்தினால் இந்த உணர்வு என்பது அது வாலி ஆகிவிடுகின்றது. நாம் சிந்திக்கும் தன்மை வருகின்றதான் அதை பார்த்த பின் வெறுப்பின் தன்மை நம் பலவீனமாகி நல்ல குணங்கள் வருகின்றன
அப்ப அவரை பார்க்கும்போது குறை கூறும் உணர்வுகளை வருகின்றது. அதே போல அதே மாதிரி மனைவி பார்க்கும்போது குறை கூறும் உணர்வுகளை வருகின்றது. அப்ப வாலியை தீமையின் உணர்விக்க நம்ம அழைத்து செல்கின்ற இதை போன்ற நிலைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெறுவதற்கும் நம் ஆன்மாவை தூய்மை செய்வதற்கும் ஒவ்வொரு நொடியிலையும் நாம் எந்த தெய்வத்தை நாம் அழைத்துக் கொண்டோமோ அப்ப குழந்தை நல்ல குணங்கள் மாறி எப்போது தீமைகள் வருகின்றதோ அப்பெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தர வேண்டும். நான் என் உடல் முழுதும் பண்ணு என் ஜீவாத்மா பரவும் இந்த டிவிக பண்பு என் மகன் பெற வேண்டும், என் கணவர் பெற வேண்டும், கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும், நான் வைரத்து போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் கணவர் சொல் ஜொலிக்க வேண்டும் என்று இப்படி இந்த உணர்வுகளை மாற்றினால் அதன் உணர்வு நமக்குள் தீமை இருந்து மாற்றும் சக்தி பெற நமது ஞானிகள் கொடுத்தது என்னையும் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிறதுக்கு தான் பாக்குறோம், வேற எதுக்கு போறோம்? இதையெல்லாம் நமது ஞானிகள் காட்டிய அல்வழியில் உண்மையான பக்தி எது? ஒரு மனிதனுக்கு துயரமானால் அந்த துயரம் நமக்குள் வராத தடுத்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவையும் நாம் பெற வேண்டும். அந்த நண்பனுக்கு அந்த மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும். அவர் மகிழ்ச்சினா சக்தியால் அவர் தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கை பெற வேண்டும், அவர் எதிர்காலம் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எண்ணுவதுதான் பக்தி. என் குழந்தையினுடைய நிலைகளை எண்ணும் போது இதே போல துணை நட்சத்திரத்தின் பேரவளி அவன் பெற வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், வெறித்தப் போல் அவன் சொல் ஜொலிக்க வேண்டும், செயல் ஜொலிக்க வேண்டும், கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் அவன் இனிமையான நிலையில் வளர வேண்டும், மலரி போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இதை கோயில போட்டு அந்த உணர்வெல்லாம் எடுத்து உங்க பையனுக்கு கிடைக்கணும் சொல்லும் அதே உணர்வு உங்களுக்கு கிடைக்கின்றது அவனை தெரிவிக்கணும். இதே போல கணவருக்கு இதே மாதிரி அது குடும்பத்துக்கு ஒரு சிக்கல் ஆனால் இதே மாதிரி அப்ப தெய்வீக பண்புகள் நமக்குள் வருகின்றதா இல்லையா? அதுதான் ராமன் என்ன செய்யறான், ஜனக சக்கரவர்த்தி சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்தினோம். இப்ப நல்ல உணர்வை எடுப்பதற்கு அந்த கோயில் உங்களை சுயவரத்தை ஏற்படுத்த செய்கின்றது. அப்ப நீங்க தேர்ந்தெடுப்பது என்ன? பகமை மறந்து அந்த தெய்வீக பண்பு உங்களுக்குள் எடுக்கப்படும் போது அந்த உணர்வு சீதா அவன் ராமன் என்ன செய்யறான், அரவணைத்துக் கொள்ளும். அப்ப கல்யாண ராமநாயன் உங்களுக்குள் பல உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று போர் செய்யப்படும் போது இந்த பகமையை நீக்கி எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் எடுத்தா சீதாவை ராமன் அரவணைத்துக் கொள்கின்றான். கல்யாண ராமா நமக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து உணர்வுக்கும் போது உயிரெண்ட உணர்வின் தன்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் இயக்கப்படும் போது பிறவியற்ற நிலை அடைகின்றோம். இதை நாம் செயல்படுத்துவதற்கு ஞானிகள் உருவம் அமைத்து அறுவ நிலைகளை அது காவியமாக படைத்து கருத்தினை நாம் எண்ணி நமக்குள் வளர்த்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடையத்தானே செய்திருக்கின்றது. நாம் எல்லாம் இப்ப நம்ம குருநாதர் இதெல்லாம் அனுபவபூர்வமா காடு மேடு மலைகளும் எல்லாம் அழையாச்சு அலை வச்சு இயற்கைகள் எப்படி இயங்குகின்றன என்ற நிலையும் ஒவ்வொரு உயிரையும் நீ கடவுளாக மறி, அவர் உடலை நீ கோயிலாக மறி, அவர் உடலில் நல்ல குணங்களை தெய்வமாக மறி. ஆகவே அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தும் உணர்வு துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உனக்குள் பிறக்கும். அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக வேண்டும், தெளிவான வாழ்க்கை வேண்டும் என்ற நிலையை நீ எண்ணினால் அந்த உயிரான ஈசனுக்கு நீங்கள் சேவை செய்கின்றீர்கள், உடலான ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தின நல்ல உணர்வின் தெய்வ குணங்களை காக்கப்படுகின்றது. ஆகவே நாம் தெய்வீக பண்பை நமக்குள் வளர்க்கும் இந்த முறைப்படுத்திய நிலைகள் வந்ததுன்னா நம் ஆலயங்களை ஒவ்வொருத்தரும் மறித்தனும். கோயிலுக்கு போனால் உடுக்கடி விரும்பி ஜூசியம் பார்க்கறதும் ஜாதகம் பார்க்கறதும் நல்ல நேரம் அவரது என்று பார்க்க வேண்டும். நல்ல உணர்வு எடுத்தால் அதுவே நல்ல நேரம், நாம் எந்த நேரம் நல்லது எண்ணுகின்றோமோ அதுவே நம்மளுக்கு நல்ல நேரம் ஆகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இப்போது நம்ம குரு காட்சி அறுவடையும் இப்போ நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி நாம் தியானிப்போம்.